அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் சிவகுரு பறையனார் பேசுகிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், ஈபிகேசி இளங்கோவன் மற்றும் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மீது புகார் அளித்திருப்பவர்கள் பாஜகவினுடைய தூண்டுதலால் புகார் அளித்திருக்கிறார் என்று பேசியிருக்கிற செய்தியை தற்பொழுதே நான் பார்க்க நேர்ந்தது. நான் இதில் நேரடியாகவே திருமாவளவனை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இதில் பேசுகிறேன். நீட் தேர்வு சம்பந்தமான நடத்தப்பட்ட கூட்டத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களை எந்த அளவுக்கு சாதிய வன்மத்தோடு கேவலமாகவும் இழிவாகவும், இசைஞானி அவர்களை மட்டுமல்ல அவர் சார்ந்த நம்முடைய பறையர் பேரினத்தையும், காசு பணம் இருந்தால் பறையர்கள் உயர் சாதி என்கிற நினைப்பில் இருக்க முடியுமோ என்று பறையர்களை எந்த மட்டும், நம்முடைய இனத்தை எந்த மட்டும் கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கும் பேசியிருக்கிறார் ஈவிகேசி இளங்கோவன். அதை கேட்டு ரசித்து கைதட்டி கொண்டிருந்தவர் தான் இவர் சொல்லுகிற இந்த ஆசிரியர் வீரமணி. இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த செய்தியை பார்த்த உடனே தன்னெழுச்சியாக நாம் தேசிய பட்டியல் இன ஆணையத்தில் புகார் அளித்திருந்தோம். அதை விசாரிப்பதற்காக இன்றைக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் திருமாவளவனுக்கு என்ன வேலை? நம் ஊரில் பழமொழி சொல்வார்கள், நம்முடைய கிராமத்தில் இரும்பு அடிக்கிற இடத்தில் ஈக்கு என்ன வேலை என்று சொல்வார்கள். திருமாவளவனுக்கு இங்கே என்ன வேலை? திருமாவளவன் சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு என்று பேசுகிற திருமாவளவன் இந்த இடத்தில் நம்மோடு இணைந்துதானே இருக்க வேண்டும். நமக்கு எதிரான அணியில் இருந்து கொண்டு அவர்களை காப்பாற்ற துடிக்கிறார் என்றால் ஈவிகேசி இளங்கோவன் பேசுவதற்கு திருமாவளவனும் இசைவு தருகிறாரா என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. கை தட்டுகிறது ஆசிரியர் வீரமணியா, திருமாவளவனும் சேர்ந்து கை தட்டுகிறாரா என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. திருமாவளவன் இந்த பறையர் பேரினத்தை இழிவாக பேசுகிறதை கேட்டுக்கொண்டு அதற்கு கை தட்டுகிறாரா, ஜால்ரா போடுகிறாரா என்று கேள்வி எழுகிறது இல்லையா? ஆசிரியர் கீறு வீரமணியை புகார் செய்தவர்களுக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்று சொல்லுகிறார். திருமாவளவனை பார்த்து நேரடியாகவே ஒன்று கேட்கிறோம். இந்த இனத்தின் பால் உரிமையோடு உணர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பாஜக RSS என்று நீ முத்திரை குத்துவாயானால் நாங்கள் இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த வரலாற்றை மீட்பதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராயிருக்கிறோம். திருமாவளவனுடைய துரோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் கி வீரமணி ஆசிரியர் எதில் இவன் ஆசிரியர்? இந்த வீரமணி எவன் கீழ் சாதி எவன் மேல் சாதி என்று கற்பிக்கிற ஆசிரியராகத்தான் இன்று வரை இருக்கிறாரே தவிர, சமூக நீதி சமத்துவம் என்று போய் பெத்தலாட்டம் பேசி கொண்டிருக்கிற இந்த வீரமணி யாருக்கு ஆசிரியர்? நான் நேரடியாகவே கேட்கிறேன். திருமாவளவனுக்கு வேண்டுமானால் இவர் ஆசிரியராக இருக்கலாம். சாதி வெறியன் கி வீரமணி, சாதி வெறியன் ஈவி கி சிலங்கோவன். இதை விசாரிக்க வேண்டும் என்று தானே திருமாவளவன் சொல்ல வேண்டும். திருமாவளவன் சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிறார். பாபாசாஹ் அம்பேத்கருடைய கொள்கையில் வழி நடக்கிறேன் என்று சொல்லுகிற திருமாவளவன் ஏன் இரண்டாம் அம்பேத்கர் என்று சொல்லுகிற இந்த திருமாவளவனுக்கு நான் கூசவில்லையா? ஈவிகேஸ் இளங்கோவன் மீதும் கி வீரமணி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமாவளவன் அம்பேத்கர் கொள்கையில் நடக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கு எதிராக நிற்கிற இந்த திருமாவளவனை உறவுகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமாவளவன் பறையர் இனத்திற்கு எதிராக, பறையின வரலாற்றுக்கு எதிராக, பறையின உரிமைக்கு எதிராக இருக்கிறார் என்பதற்கு இதுவே சான்று. ஆகவே நாம் மட்டுமல்ல, நம்முடைய உறவுகள் பலர் ஆங்காங்கே இந்த ஈபிகே சேலங்கோவன் மீதும், இந்த சாதிய வன்கொடுமையை அரங்கேற்றி இவர்கள் மீது புகார் அளித்திருக்கிறார்கள். தமிழக அரசு, காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற திருமாவளவன் சாதி வெறியர்களுக்கு துணை போகிறார். இதே பேச்சு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பேசியிருந்தால் ஐயகோ சனாதன புத்தி, ஐயகோ மோடியின் அடிமைகள் என்று பேசுகிற இந்த திருமாவளவன் இப்பொழுது சாதியவாதிகளுக்கு துணை போகிறார், தீண்டாமையை கட்டவிழ்த்து விடுவதற்கு துணை போகிறார். இந்த திருமாவளவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த திருமாவளவனை நாம் புறந்தள்ள வேண்டும் என்றும் உறவுகளுக்கு நாம் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசையும் ஒன்றை தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிற இந்த குரல் பதிவு வாயிலாக, தமிழக அரசு ஈவிகேஸ் இளங்கோவன் மீதும், ஈவிகேஸ் இளங்கோவன் பேசி கொண்டிருந்த போது அந்த மேடையிலே கை தட்டி பார்த்து ரசித்து கொண்டிருந்தவர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய விதமாக அதற்கு ஜால்ரா போடுகிற இந்த திருமாவளவன் சாதிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு துணை செய்கிறார் என்று திருமாவளவன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பறையிறனத்தின் சார்பாக, இந்த காணொலியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளுக்கு, எம் பறையர் பேரின உறவுகளுக்கு, உறவுகளே, திருமாவளவன் மதவாத கலவரத்தை தூண்டி, தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டி அதில் அரசியல் லாபம் அடைவதற்காக இன்னும் பல சதித்திட்டங்களை தீட்டத்தான் செய்வார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்வோடு, நம்முடைய இலக்கு எல்லாம் பறையர்கள் இந்த பார் ஆள வேண்டும், பறையர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், பறையர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், பணத்திற்காக அரசியல் சுகபோகத்திற்காக இங்கு மத கலவரத்தை தூண்டுவ முயற்சிக்கிற இந்த திருமாவளவனின் பேச்சுக்கு நாம் இசைவு தெரிவிக்காமல், நாம் மயங்கி தெரியாமல், அறிவுபூர்வமான தளத்தில் டாக்டர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள் காட்டிய வழியில் நாம் நீதியான வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி ஒரு நாள் வெல்லும். நன்றி உறவுகளே, வணக்கம்.